ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017 நடக்க போகிற இந்த எக்ஸாமில் எப்படிப்பட்ட கேள்விகள் ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்லேருந்து கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸில் இது 5வது வீடியோ, அதே சமயம் பார்த்தீங்கன்னா டோட்டல் வீடியோஸில் 14th வீடியோ. இப்போ நாம் டைரெக்டாக ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் எப்படிப்பட்ட கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணது கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி வந்த ஒரிஜினல் குவஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து 2008, 9, 10, and 12 பார்த்தீங்கன்னா 8, 7, 7, 7 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 வருஷங்களில் சேர்த்து 29 கேள்விகள் வந்து வந்திருக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து. அண்ட் தென் சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5, 5, 5+5, 10, and 19, and 26 கொஷின்ஸ் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ சிவிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்தும் நம்ம வரப்போகிற எக்ஸாமில் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோட மெயின் நோக்கம். ஸோ இப்போ வந்து ஐ திங்க் ஹிஸ்ட்ரின்றது நம்ம தமிழில் வரலாறுன்னு சொல்லுவோம், அண்ட் சிவிக்ஸ்ன்றது ஐ ஹோப் இட் இஸ் கரெக்ட் குடிமையல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இங்கே நமக்கு கொடுத்துருக்க அந்த அறிவிப்பு, அதாவது நோட்டிஃபிகேஷனில் அவங்க கொடுத்துருக்க விஷயம் இது தான். இந்திய வரலாறு அதில் எதிலிருந்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னு பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் வேதகால ஆரிய மற்றும் சங்ககால மற்றும் மௌரிய வம்சம், அதுலேருந்து கேள்விகள், அப்புறம் புத்த மற்றும் ஜெயன மதம், குப்தர்கள் மற்றும் வர்தமானர்கள், அப்புறம் பல்லவர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மற்றும் சுல்தான்கள், மற்றும் முகமதியர்கள் காலத்திய முக்கிய நாட்கள் மற்றும் நிகழ்வுகள் கேட்குறாங்க. அப்புறம் ஐரோப்பியர்களின் ஆதிக்கம், குறிப்பாக ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மற்றும் அவர்களது ஆட்சி முறை, தற்போதைய நவீன இந்திய நிர்வாகம், இதை பற்றி இந்திய வரலாறு கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் அண்ட் தென் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு கொடுக்கும்போது இந்திய தேசிய விடுதலை இயக்கம் மற்றும் விடுதலை அடைதல், விடுதலை போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு மற்றும் பலர், இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரனார், அப்புறம் சுப்பிரமணிய சிவா, ராஜாஜி மற்றும் மற்றவர்களின் பங்களிப்பு, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அகெயின் நான் ஆஸ் யூஷுவல் என்னோட அனாலிசிஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், எப்படி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்ன்ற டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றத இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா புரட்சி இயக்கம், அந்த இயக்கத்தை தலைமை தாங்கியவர், அது எங்கே நடந்தது, அப்புறம் கொள்கைகள், அதை பேஸ் பண்ணிய கேள்விகள், அப்புறம் சில முக்கியமான தலைமையிடங்கள் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மி, நேவி, அப்புறம் நேவல், இதோட தலைமையிடம் எங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க செய்கிற பணிகள் என்ன, செய்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் நடந்த ஆண்டு, ஒரு விஷயம் எந்த ஆண்டில் நடந்தது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள் வந்து எந்த காலத்தில் ஆண்டு இருக்காங்கன்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நடந்த விஷயங்கள், பண்டிகைகள், அப்புறம் அன்றைய ஊர், இன்றைய பெயர், சரிங்களா? அப்புறம் வார்த்தைக்கான அர்த்தம், ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அல்லது ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, வாக்கியம், மொழி, சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கான அதை சொன்னவர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் நூலாசிரியர் கேட்குறாங்க, புனை பெயர்கள் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் தேசிய சின்னம், அரசர்கள் அவர்களோட சின்னம், அதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் தேர்தல் முறை, சட்டப்பிரிவு, சுதந்திர தினம். இதில் என்ன சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நாம் சுதந்திரம் வாங்கும்போது அன்னைக்கு இருந்த நம்ம, ஃபார் எக்ஸாம்பிள், யார்கிட்ட சுதந்திரத்தை கொடுத்தாங்க, யார் வந்து சுதந்திரத்தை கொடுத்தாங்க, யார் கிட்ட இந்தியா சார்பாக யார் அதை வாங்கினாங்க, அதே மாதிரி அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் சார்பாக இருந்த தலைமை நிர்வாகியோட பேர் என்ன, இதை மாதிரி பேஸ் பண்ணி கேள்விகள் வந்து சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? மொத்தத்தில் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்லாம் இந்த தலைப்புகள் கீழே கேள்விகள் கேட்குறாங்க. சரி, அகெயின் இந்த தலைப்புகள் கீழே கூட பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த ஆட்சியாளர்கள் கீழே, இந்த தலைப்புகள் கீழே கூட எங்கேருந்து கேட்குறாங்கன்னு கேட்டால் இங்கே கொடுத்துட்டாங்க, இந்த ஆட்சியாளர்கள் யார் யாருன்ட்டு. ஸோ இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆட்சியாளர்கள் அவங்க தலைமையில் இதெல்லாம் எங்கெங்கே செஞ்சுருக்காங்க, என்னென்ன புரட்சிகள் செஞ்சுருக்காங்கன்ற விஷயங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒரிஜினல் குவெஸ்டின்ஸ் கேட்டதை அப்படியே நம்ம எடுத்துப்போம். பாருங்கள், 1857 நடந்த புரட்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பேர் வந்து சிப்பாய் கழகம். அப்புறம் பூமிதான இயக்கத்தினை தொடங்கியவர் யார், ஆச்சாரிய வினோபா பாவே. அடுத்தது நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். கலிங்கம் என்பது தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒடிசா, இப்போ வந்து ஒடிசான்னு நம்ம சொல்கிறோம், முதல்ல ஒடிசா இருந்தது இப்போ ஒடிசான்னு மாறிடுச்சு. அடுத்தது தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னின்று நடத்தியவர் யார், ராஜகோபால் ஆச்சாரியார்.
அடுத்தது பாருங்க, ஆர்காட்டு வீரர் என்று அழைக்க புகழப்பட்டவர் யாருன்னு கேட்கும்போது ராபர்ட் கிளைவ். அடுத்தது சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற இந்த வாசகத்தை முதல்ல எழுதப்பட்ட மொழி எதுன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தேவநாகரி. அப்புறம் இந்திய தேசிய சின்னம் பின்வரும் கட்டிடக்கலை படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது நம்மளோட சின்னம், நம்ம தேசிய சின்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட எந்த கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் கல்தூன். அப்புறம் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாருங்கள், லாலா லசபதி ராய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோழர்களின் சின்னம் புலி. அப்புறம் வங்க பிரிவினை நடந்த ஆண்டு 1905. மொகதஞ்சாரோ என்பதன் பொருள் இறந்தவர்களின் நகரம் அப்படின்றது அதோட பொருள். பௌத்தர்களில் கொண்டாடுவது புத்த பூர்ணிமா. மனிதன் அறிந்த முதல் உலோகம் செம்பு. சிந்து சமவெளி நாகரிகம் காலம் எந்த காலம் கேட்குறாங்க, அதாவது கிமு 3250 டு கிமு 2750. அடுத்தது இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிசு. அப்புறம் காந்தியடிகள் தண்டி என்ற இடத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திய வருடம் கேட்குறாங்க 1930. சுய ராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் பால கங்காதர திலகர். இந்தியாவில் முகலாயர் ஆட்சியின் பொற்காலம் என்று இவருடைய காலம் கருதப்படுகிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஷாஜகான். குடவோலை தேர்தல் முறையை பின்பற்றிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாருன்னு கேட்டால் சோழர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் சையது அகமது கான். பூமிதான இயக்கத்தினை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் ஆச்சாரிய வினோபா பாவே. இந்த கேள்வி அகெயின் ரிப்பீட் ஆகுது. அடுத்து பாருங்கள், இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் பேர் வந்து அட்லி. 1947 காஷ்மீர் அரசராக இருந்தவர் ஹரி சிங். நம் நாட்டில் முதலாக இரும்பு எஃகு தொழிலகம் நிறுவப்பட்ட இடம் ஜம்ஷத்பூர். கிளியோபேட்ரா என்ற ராணி ஆண்டு வந்த நாடு எது, எகிப்த். ஜேசி போஸ் என்பவர் ஒரு விஞ்ஞானி, அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. 1950 முதல் நாடெங்கிலும் மரம் நடுவிழா கொண்டாடப்படும் மாதங்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் குடும்பம். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுதில்லி. வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் என்ற குறிப்பிட்டவர் காந்தியடிகள். இதெல்லாம் கேள்விகளும் பார்த்தீங்கன்னா ஈஸியான கேள்விகள் தான். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த சப்ஜெக்ட்லேருந்து மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நற்குடிமகள் பெற்றிருக்க வேண்டியது என்னென்னா தேசபக்தி, நற்கல்வி, சகிப்புத்தன்மை. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர். குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தா பாருங்கள் இங்கே சட்டப்பிரிவு கேட்குறாங்க, முக்கியமான சட்டப்பிரிவுகள்லாம் கேட்குறாங்க. அப்போ பிரிவு வந்து 23. மத்திய அரசு எத்தனை அங்கங்களாக செயல்படுகிறது, 3 அங்கங்களாக. இதன் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கே தெரியும் மொழி அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களின் பதவிக்காலம், ராஜ்யசபா எவ்வளோ நாள், 6 ஆண்டுகள். சரி, அப்போ லோக்சபா எத்தனை ஆண்டுன்னு உங்களுக்கு தெரியணும். தீண்டாமையை ஒழிக்கும் விதி பாருங்கள் அகெயின் வந்து ரூல்ஸ் கேட்குறாங்க, விதி 17. நமது முப்படைகளின் தலைமை தளபதி யார், குடியரசுத் தலைவர். நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரத்தை செயல்படுத்துவது உச்சநீதிமன்றம். அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது, உங்களுக்கே தெரியும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நாடாளுமன்ற மக்கள் சபையில் அதிகப்படியான எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 552 பேர் இருக்கலாம். அப்புறம் மாநில அரசுகளின் ஆட்சியை கலைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது, ஜனாதிபதி கிட்ட. இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எது, மியான்மர். நாடாளுமன்ற மக்கள் சபை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 25. சரி, இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி வந்த கேள்விகள், அதுக்கான பதில்களை நீங்கள் கொடுத்துருக்கோம் சரியா. லேட்டஸ்ட்டாக குவெஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் மாறியிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இங்கே இருக்கிறதே கரெக்டுன்னு எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து அப்போ வந்த குவெஷன்ஸ் சரிங்களா. அது அப்படியே நாங்கள் கொடுத்துருக்கேன், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் வந்து இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு எப்படி கேள்விகள் வருன்றதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக யார் மியான்மரில் இருக்காங்க
அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? ரைட். அடுத்ததா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை சுமார் அப்படின்னு பார்த்தா 6.2 கோடி. அது 2001 பார்த்தீங்கன்னா, இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரி 10 இயர் ஒரு வாட்டி இருக்குது அப்படின்னா 2011 நடந்திருக்கணும், ரைட்டா? அப்போ மக்கள் தொகை என்னன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்ததான், இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? கர்சன் பிரபு, அவ்வளோதான். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அந்த இடத்த எடுத்துக்கலாம் பாருங்கள். இதோ இதுதான் பாருங்க, புரட்சி இயக்கம், அதை தலைமை தாங்கியவர், அப்புறம் எங்க நடந்தது, அப்புறம் எந்த காலத்தில் நடந்தது, அப்புறம் அவங்க கொள்கை என்ன, தலைமையிடம் என்ன, செய்யும் பணி என்ன, செய்பவர் யார், நடந்த ஆண்டு காலம், முதல் முறையாக நடந்த விஷயங்க, பண்டிகை, அப்புறம் அன்றைய ஊர், இன்றைய பெயர், அப்புறம் வார்த்தைக்கான அர்த்தம், நூலாசிரியர், புனைப்பெயர், அப்புறம் வாக்கியம், மொழி, சொன்னவர் யார், தேசிய சின்னம், அரசர்களின் சின்னம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முறை, சட்டப்பிரிவு, அப்புறம் சுதந்திர தினம். இந்த சட்டப்பிரிவுன்றது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளி, அப்புறம் தீண்டாமை, ரொம்ப பேசிக்கான அடிப்படைகளான சட்டங்கள் என்னென்னவோ அதுதான் இங்கே கேள்வியாக வரப்போகுது. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அப்புறம் சுதந்திர தினத்தை அன்னைக்கு நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகைன் இதுலேருந்து ஒரு மார்க் எடுக்கிறது ஈஸி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரசர்கள் அவங்களோட சின்னங்கள் என்னன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கேருந்து ஒரு மார்க் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற தலைவர்களோட பேரே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த தலைவர்கள் வந்து சொன்ன முக்கியமான வாக்கியங்கள் அப்படின்ற விஷயம், அவங்க எந்த மொழியில் சொன்னாங்கன்றதை பார்த்தீங்கன்னா அகைன் இங்கேருந்து ஒரு மார்க் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் அந்த ஒவ்வொரு தலைவர்களுக்கும் என்ன புனைப்பெயர் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மார்க் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் அந்த தலைவர்கள் என்னென்ன புக்ஸ் எழுதுனாங்கிறத பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மார்க் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் ஒரு ஊரோட பேர் அல்லது ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டு அதுக்கான அர்த்தம் கேட்குறாங்க. அப்புறம் அன்றைய ஊர், இன்றைய பேர் கேட்குறாங்க. அப்புறம் முதல் முறையாக, அப்புறம் பண்டிகைகள், இதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இது வந்து அகைன் பார்த்தீங்கன்னா புரட்சி இயக்கம், இது ரெண்டுத்த பேஸ் பண்ணி அப்படியே லைன்னா நீங்கள் சொல்லலாம். ஏன்னா புரட்சி இயக்கம், அது நடந்த ஆண்டு, அதோட காலம், அது தலைமை தாங்கியவர் எங்கே நடந்தது, அதோட கொள்கை என்ன, தலைமையிடம் என்ன, அப்புறம் தலைமையிடம், அப்புறம் செய்யும் பணி, செய்பவர், இதெல்லாம் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து யார் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிந்து சமாதி நாகரம், வேதகாலம், இதை பேஸ் பண்ணி இங்கே பாருங்கள், அரசர்கள் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. ஜெயின மதம், குப்தர்கள், அப்புறம் வர்தமானர்கள், பல்லவர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள், சுல்தான்கள், முகமதியர்கள். ஸோ இவங்கள பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் இங்கே கொடுத்துருக்கு 21 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். பட் ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இது அடிப்படையில் நீங்கள் அங்கே கொடுத்துருக்க அரசர்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து இதுலேருந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? சரி, உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை, அதாவது இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை நான் அடுத்த ஒரு அகெயின் உங்களுக்கு தேவையான இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான வீடியோவோட கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. அதையின் அகெயின் உங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, கண்டிப்பாக லைக்ஸ் கொடுங்க. டெஃபினட்டாக எனக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களோட கமெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது எனக்கான கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ தட் நான் அடுத்த வீடியோ எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அகெயின் தமிழ்ன்ற டாபிக் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு நாங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு அவரோட ஷெடியூல் எங்களுக்கு கிடைக்கல, கிடச்ச உடனே கண்டிப்பாக அவரை வச்சு உங்களுக்கு ப்ரொடியூ அந்த வீடியோ போடுவோம். ஸோ டெஃபினட்டாக அந்த தமிழ் சப்ஜெக்ட்லேயும் உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மீன் டைம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்காக போட்ட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து 100% பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற அந்த போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெலவெண்ட்டு, அதேமாதிரி ஹை ஸ்டாண்டர்டு. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு போலீஸில் இப்போ நடக்க போகிற தேர்வில் வந்து கண்டிப்பாக சைக்காலஜி குவஷன்ஸ் இருக்க போகிறது கிடையாது, ரொம்ப ஸ்டாண்டர்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காக ஆல்ரெடி நான் போட்டிருக்க அந்த வீடியோஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள், சரிங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.